ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜாஃப்னாவில் இருந்து இங்கிலீஷ் டீச்சர். எங்கள்கிட்ட முதல் வீடியோ ஞாபகம் இருக்குதா? நாங்கள் அந்த வீடியோவில் முடியும் என்ற சொல்ல சம்பந்தமாக படிச்சிருந்த நாங்கள். ஆங்கிலத்தில் முடியும் என்ற சொல்லுக்கு கேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை பார்ப்போமா? இதில் நாங்கள் முடியுமன்றதுக்கு கேன் என்று பயன்படுத்தின மாதிரி, முடியாது என்று சொல்கிறதுக்கும் முடியுமா என்று வினாக்களை கேட்கறதுக்கும் எவ்வாறு ஆங்கிலத்தில் வசனத்தை அமைக்கிறது என்று பார்ப்போம். நாங்கள் ஐ கேன் சிங் என்றா என்னால் பாட முடியும் என்று பார்த்தோம். நாங்கள் அப்போ என்னால் பாட முடியாது என்றது எவ்வாறு சொல்ல முடியும்? அதுக்கு நாங்கள் கேன் நாட், ஸ்போக்கன் இங்கிலீஷில் கேன் நாட் என்றதை சுருக்கி கான்ட் என்று பயன்படுத்த வேணும். அப்போ என்னால் பாட முடியாது என்றதை ஐ கேன் நாட் சிங், ஐ கான்ட் சிங் என்று சொல்லுவா. எங்களால் ஓட முடியாது, வி கான்ட் ரன். அவர்களால் வேலை செய்ய முடியாது, தே கான்ட் ஒர்க். அடுத்ததா வினா எவ்வாறு எழுப்புறதுன்னு பார்ப்போம். முடியுமான்றதை பயன்படுத்தி இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, கேன் என்ற சொல்ல முன்னுக்கு கொண்டு வந்து போட்டமாக இருந்தால் வினாவை உருவாக்க முடியும். என்னால் பாட முடியும், ஐ கேன் சிங். என்னால் பாட முடியுமா, கேன் ஐ சிங். என்னால் ஓட முடியுமா, கேன் ஐ ரன். அவர்களால் நீந்த முடியுமா, கேன் தே ஸ்விம். உன்னால் வேலை செய்ய முடியுமா, கேன் யூ ஒர்க். அப்போ நாங்கள் இதுவரையும் பார்த்தது கேன் என்ற சொல்ல பயன்படுத்தி எவ்வாறு வசனங்களை உருவாக்குறது என்றது. ஐ கேன் சிங், என்னால் பாட முடியும். ஐ கான்ட் சிங், என்னால் பாட முடியாது. கேன் ஐ சிங், என்னால் பாட முடியுமா? நன்றி. தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.